இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:3-14 வரை டெக்ஸாஸ் வந்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் 1:3-14 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமண் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மை பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருமணத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருமணத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளின் மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியை நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 6:7-13 வரை. காலத்தில் இயேசு 12 வரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கட்சியில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் விதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றை போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால்
அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்து வணங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணையும் மண்ணையும் படைக்க தேவையான அருள் வளங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் எல்லாமே இறைவாமது மக்களாகி நாங்கள் ஏறெடுத்த இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம். ஆமென். அவர்கள் They went out and preached that men should repent. Mark 6:12. அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அறிவித்தனர். கிறிஸ்துவின் செய்தி புகழ்ந்தார்களே. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொன்னேன். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுதல் என்பதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தலை சிறந்த பண்பு. ஒவ்வொரு ஞானஸ்தானம் வாங்கிய ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவளுக்கு தான் பெற்ற அருள் அதை பிறருக்கும் கொடுக்க வேண்டும். போன வருஷத்துல ஒரு பேஸ்புக்ல ஒரு காட்சி ஒருத்தவங்க வீடியோவா போட்டிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சிட்டுக்குருவி ஒண்ணு அடிபட்டு கீழே கிடக்குது. அது குற்று குலவீரமா கிடக்குது. இன்னொரு குருவி வந்து எப்படி ஆபத்து காலத்துல வாயோட வாய் வச்சு மூச்சு ஊதி மறுபடியும் அந்த இதயத்தை துடிக்க வைக்கிறார்களோ அப்படி அந்த சிட்டுக்குருவி செய்தது. மறுபடியும் போய் வாயில போய் ஊதி மறுபடியும் உயிரோடு வந்துருச்சு. ஆச்சரியம். இதை நான் ஷேர் பண்ணேன். பிரான்ஸ்ல இருக்க என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்து அற்புதம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா எனக்கு ஏராளமான நண்பர்கள் நல்லவைகளை எனக்கு அனுப்புவார்கள். அதை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்வேன். பகிர வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் நல்லவைகளை. இறைவன் நமக்கு கொடுத்த திறமைகளை இறைவன் எனக்கு கொடுத்த பல வகையான செல்வங்களை பகிர்ந்தால் இன்னும் இரட்டிப்பாகும். மகிழ்ச்சி பகிர்ந்தால் இரட்டிப்பாகும், துன்பம் பகிர்ந்தால் குறையும். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் நாம் பெற்றிருக்கின்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தை எப்படியாவது பிறருக்கு பகிர வேண்டும். அதுதான் நான் அடிக்கடி சொன்னேன். இந்த ஒளிபரப்பை நான் அனுப்பும் பொழுது ப்ளீஸ் ப்ரே கேர் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நாலு முக்கியம். ப்ளீஸ் ப்ரேனா ஜெபம் முக்கியம். அந்த ஜெப நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் முக்கியத்துவம் பெற வேண்டும். ப்ளீஸ் ப்ரே கேர் இவைகளை நாம் கரிசனத்தோடு தாங்க வேண்டும். ஏன் வந்து நீங்க லோக்கல் டிவியில கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இன்டர்நெட்ல மட்டும் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. லோக்கல் டிவியில கொடுங்க பாதர். லோக்கல் டிவியில கொடுத்தா எனக்கு பலத்த செலவு. இன்டர்நெட்ல கொடுத்தா அவ்வளவு செலவு இல்லை. ஆனா லோக்கல் டிவியில கொடுத்தா அதுல கொஞ்சம் கூட எனக்கு பிரயோஜனமே இல்லையே. எந்த காணிக்கையும் வராது, பூசகருக்கும் வராது. வெறும் செலவு தான். அவ்வளவு செலவு பண்ணிவிட முடியாது, திருநங்கள முடியும். ஆனா இன்டர்நெட்ல நிறைய பேர் தாங்குகிறார்கள். அதான் கேரிங். நம்ம பாக்குறோமா, அதுக்கு நம்ம கேர் பண்ண வேண்டும். வழக்கமா திருப்பலியில காணிக்கை எடுப்பாங்க இல்லையா, நம்ம காணிக்கை எடுக்கிறது கிடையாது. திருப்பலி கத்துக்களோடு சரி. இப்ப இதே போல பேஸ்புக்ல பார்த்தேன், காணிக்கை எடுக்க முடியல. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ரோபோட் மாதிரி வச்சு ஒரு கூடை ஒவ்வொரு இடத்துக்கா போகுது. அவங்க காணிக்க போட அடுத்த இடத்துக்கு போகுது கூட. அப்படியே போகுது, பரவாயில்லையே. டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுல காணிக்க வாங்கறதுக்கு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, நாம் கேர் பண்ண வேண்டும், அவர்கள் எல்லாம் தாங்க வேண்டும். அப்படிதான் இந்த பணிகள் நடக்கும். ஆனால் அதுவே முக்கியமாக இருத்தல் கூடாது, கண்ணு கருத்துமாக இருத்தல் கூடாது. தான காண்டவர் கொடுப்பார். ஆகவேதான் நம்முடைய அன்பளி தொலைக்காட்சியில விளம்பரங்கள் கிடையாது, எந்த விளம்பரமும் கிடையாது, ஸ்க்ரோலிங்கும் கிடையாது. கொடுக்க ஓடாது மக்களுக்கு. அந்த பராக்கு இருக்கக்கூடாது, கவனம் செய்யக்கூடாது. இல்லைன்னா அப்படியே வந்துட்டே இருக்கும், ஒரு ஆட் வரும், இது வேணும்னா ஸ்கிப் ஆயிருந்து கொண்டு போறோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. காரணம் இது ஆண்டவருடைய செயல்பாடு, இதில் எந்த பராக்கும் இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக இவர்களை தாங்க. ப்ளீஸ் ப்ரே கேர் ஷேர் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பல வகைகளில்.
The Tripoli Mudidone, Egore Mudel Vere, Ire Pira Road, Pagin to Mudel, WhatsApp Rayara and Kamalo, Yelarku Pogre. Alan Perege, in the Yede in the Nagar. Manigo Yella with the Mana Medicalum, Twitter, Facebook, WhatsApp, Reddit, LinkedIn, Kubin Ariel. அதெல்லாம் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். யார் பாக்குறாங்க பாக்கல, நீ பாக்குறியா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. விதைக்கிற விதையை விதை ஊதுற சங்கம் ஊது விடுகிற பொழுது விடிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் யாருக்காவது ஒரு சிலரையாவது மீட்க மாட்டோமோ, ஒரு சிலரையாவது இதை தொடாதா என்ற ஒரு பெரிய ஆவலினால் இவைகள் பகிரப்படுகின்றன. நீங்களும் பகிருங்கள். குறைந்தபட்சம் இந்த ஒரு படமும் ஒரு வசனமும் ஆங்கிலத்தில் வரும், அதே படம் தமிழில் வரும். ஆகவே எது உங்களுக்கு பிடித்தமாக இருக்கிறதோ அதை உங்கள் நண்பர்களுக்கும் பிறருக்கும் பகிருங்கள். நல்லவைகளை பகிருங்கள். தான் பெற்றப்பட்ட தலைப்படும் தானே, அதுதான் மிகச்சிறந்த மந்திரம். நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் இப்பொழுது செயின்ட் போப் ஜான் பால் செகண்ட், த ப்ரமோஷன் and the defense of the human dignity have been entrusted to us by the Creator. Every individual is called upon to play his or her part in this peaceful campaign. Payanam paduvattadum miga kuraivana paluvudanum eliya manathulalum iraivan paal mulu nambikkaiyodum amayattam. Namma Pope sonnada ஆங்கிலத்தில் மறுபடியும் பாருங்கள், அதற்கு ஒரு உதாரணம் நல்ல உதாரணம் சொல்றேன். The promotion and defense of the human dignity have been entrusted to us by the Creator. Every individual is called upon to play his or her part in this peaceful campaign. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில் பிறருடைய நலனை மாண்பை பாதுகாக்க வேண்டும். நிறைய Facebookல மாதிரியும் நிறைய வீடியோஸ் நான் பார்த்தது உண்டு. அதில் ஒரு பெண் என்ன செய்கிறாள், அங்க கிடக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. ஒருத்த வேணுன்னு மீதி இருக்க தனியா மூஞ்சியில ஊற்றிட்டு கெழுத்துட்டு போடுவோம், ஒன்றும் பேச மாட்டான். மறுபடியும் அதை எடுத்து வச்சுட்டு வருவா. வந்து அங்க ஒரு வயதான தாத்தா அதெல்லாம் பொறுக்கி காசாக்குறவர், அது வித்து காசாக்குறவர். அந்த தாத்தா கிட்ட கொண்டாந்து இதெல்லாத்தையும் கொடுத்துருவா. அந்த தாத்தா காசு எடுத்து கொடுப்பாரு, நீங்க வச்சுக்கோ கொடுத்துட்டு அவங்க எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. யார் இவரை அசட்டை பண்ணாங்களோ அவமானப்படுத்தினாங்க இல்லையா, அவன் வந்துட்டே இருப்பாங்க. அவன் நேரா போவா, மிக விரைவில் இருந்த கார், அந்த காரோட டிக்கியை திறப்பா, அங்க இது கொஞ்சம் பாட்டில் இருக்கும், அதையும் கொண்டாந்து அந்த ஏழைக்கார்ட கொடுத்துட்டு போவா. இவ்வளவு பெரிய பணக்காரியா, இவ்வளவு பெரிய பணக்காரியா செஞ்சா அவங்களுக்கு அப்படியே மூச்சில கறி பூசுன மாதிரி ஆகும். அவன் வந்து எவ்வளவு தூரம் பணிவா இருந்தான்னு சொல்லிட்டு. அதே போல இன்னொரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு கருப்பினத்து பெண் கோயில வந்து சுத்தமா மோப் பண்ணிக்கிட்டு பெருக்கி மோப் பண்ணிக்கிட்டு ஒரு பெருத்தனை அதே ஆபீஸர் ஒருத்தர் கருப்பினத்தவர் தான் கோட் சொல்றதெல்லாம் போட்டு வந்து பார்த்தாரு. ஓ ஓ இந்த வேலை நீ சரியே, இதை விட நல்ல வேலை உனக்கு நான் தருவேன், கோயிலுக்கு வெளியே வா உனக்கு தரேன். வெளியே வந்தாரு. சரி என்ன சங்கரி, ஏன் இந்த மாதிரி மீனியல் வேலை நீ செய்கிற, இதை விட உனக்கு நல்ல வேலை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தாரு. இருங்க இருங்க வரேன் அப்படின்னு நேராக போனால் அங்கே ஒரு பெரிய ரோல்ஸ் அண்ட் ராய்ஸ் கார் இருக்குது. அந்த காரை திறக்கிறா, அங்கேருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து நீக்கே ஏதாவது வேணா என்கிட்ட கேளுங்கன்னு பார்த்தா அவன் நானு வாயை பிறக்கிறான். நம்மளை விட பெரிய பணக்காரி இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கிறான். அப்போ சொன்னால் நான் ஆஃபீஸில் தான் பெரிய பணக்காரன், பெரிய வேலை செய்யக்கூடிய பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், கோயிலில் நான் சாதாரண ஒரு பணியாளர், ஆண்டவருக்கு முன்னால் கோவிலுக்கு வேலை செய்ததில் நான் எப்பொழுதும் என்னுடைய கௌரவம் பார்ப்பதில்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைன்னா நாளைக்கு வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். இதுதான் த ப்ரமோஷன் டிஃபென்ஸ் ஆஃப் த ஹியூமன் டிக்னிட்டி. மனிதனுடைய நேயம், மனிதனுடைய அந்த கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையிலே இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி பணி செய்கின்ற இடத்தில் இதை நான் ஒரு சாந்தப்படுத்தலாக செய்தல் வேண்டும். கிறிஸ்து நம்மை ஆழத்திற்கு செல்க என்று அழைப்பு விடுக்கின்றார். தூய கன்னிமரியால் அந்த அழைப்பை ஏற்று ஆர்வமுடன் பின் செல்ல தூண்டுகிறார். நம்முடைய முன்னாள் போப்பானவர் ஜெபம், ஆண்டவராகிய இயேசுவே, மக்கள் அனைவரும் உமது அன்பினால் வாழ்வையும் விடுதலையையும் காண எமை உமது அன்பின் கருவியாக்கும். உலக காரியங்களின் பிணையிலிருந்து எங்களை விடுவித்து எங்களின் சொல்லிலும் செயலிலும் நற்செய்தியின் சாட்சியாக வாழ வரமருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவா அவை போற்றுகிறோம். வாழ்வளிக்கும் பணமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக. சகோதர சகோதரரே, உங்களுடைய திருப்பணி எல்லாம் நிறைவாகி தந்தைக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள். அருள் வழங்கும் இறைவன் இறந்து மன்றாடும் திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கிறோம். உங்களுடைய திருமகனின் சிறிதாக வாழ்வதற்கு தேவையான அருள் உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நீங்களே மேலே எழுப்புங்கள். நிறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான இறைவா, என்னாலுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதையாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் உடைய அன்பு துன்பங்கள் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருமணமாடி ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு வழிபுறுகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உண்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உங்களுடைய புரிதல்களும் ஒரேதோராய் உண்மை போற்றுகின்றனர். எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், புனிதப்படுத்துகிறோம். துவாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட மனம் ஒன்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே உணவர் ஜெபிக்கிணத்தையும் எடுத்து நினைத்து தாம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காக பலர் தாம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பிய முயற்சியினை போர்ந்து வாழ்ந்தோறும் அப்பத்தையும் மேற்படிக்கும் தினத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று கூடிய புரிய தகுந்த நீங்களை ஏற்றுக் கொண்டு இதை நினைவாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உள்ளறியிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளவங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாங்களும் கண்டறிகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருவை நினைவு கொண்டுள்ள எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் பரிபாளர் பீட்டரானகையினர்கள் குருமரம் என்று சொந்தமான மக்கள் அனைவரையும் பரமாண்டியால் நிறைவு பெறச் செய்தும் முயற்சியோடும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோம் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றவர்களும் எங்கள் அனைவரும் மேலும் இறக்கமாயிலும் இறைவனின் தனித்தாயான மாற்றுமிக்க மரியாதையுடைய கடவுளான புனித யோசேப்பு புனித திரு சோதர்களின் ஒளிகளும் ஒப்புதலாக இருந்த புனிதர்கள்
இன்றைய புரிதல் பிரணைக்கப்பட்ட புரிதல்கள் அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை போன்றேற்றும் மரமருடமை மண்டாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாது ஒன்று எல்லா புகழும் மாற்றும் என்றென்றும் உமாக்கு கூறியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிரிவில் பயிற்சி பெற்று நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம். அமைதியை கண்டாடுகிறோம். உமதே இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வில் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு தருகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உத்தர தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சுவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தர்களை திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி என்று வருகிறேன். ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும். இதோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலகின் பாவங்களை போக்கின்றது. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம். வாங்கிய பின் ஜெபிக்கும் ஜெபம் கிறிஸ்துவின் விழாவில் என்று வழிந்து திரும்புகிறேன். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே உடலை ஏற்றுவேன். முதல் காயங்களுக்குள்ளே விட்டு என்னை தீயிடமிருந்து என் மரம் நேரத்தில் அழைத்து மற்றும் நேரடியாக ஒளிபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. யூடியூபில் சிறிது கோளாறு இருக்கிறதை சரி செய்வோம். எனவே நாளை காலை திருப்பலி இருக்காது, நாளை மாலையில் திருப்பலி இருக்கும். இதெல்லாம் சரி செய்து நாளை மாலை திருப்பறையை யூடியூபிலும் நேரடியாக ஒளிபரப்புவோம். இந்த இடைஞ்சலுக்கு வருந்துகிறோம். ஏதாவது ஒரு சிறிய கோளாறு இதை சரி செய்து கொண்டிருக்கிறோம். ஜூலை மாதம் இயேசுவின் திரு ரத்தத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அவை
Good morning and God bless all of you. Good morning, Father.